உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். கணிதம் கணிதம் இல்ல, மேக்ஸ் இஸ் நாட் டிஃபிகல்ட். எக்ஸாம் 11.5 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்பந்தம். என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, டூ ஃபேர் காயின்ஸ் ஆர் டாஸ்ட் கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ப ரெண்டு காயின் என்ன பண்றாங்க, டாஸ் பண்றாங்க, சரியா? அதை நீங்க என்ன பண்ணணும், கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம், இந்த சம்முக்கு கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஃபார் தி நம்பர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹெட் அக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ப இங்க என்ன பண்ண போனா, ஹெட்டை பத்தி தான் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டினோட், அதாவது இந்த 11.5க்கு முன்னாடி மொத்தம் நாலு சம் இருக்கு, சரியா? அந்த 11.1, 11.2, 11.3, 11.4 என்ன கண்டுபிடிச்சோமோ அதுதான் இந்த சம்முக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட், சரியா? அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணா, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும், சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம என்ன பண்ணணும், முடிச்சிருவோம். அப்ப ரெண்டு காயினை டாஸ் பண்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் காயினுக்கு நம்ம என்ன ஒரு சிம்பிளான இந்த சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுறதுக்காக, சரியா, கூறு வழி எழுதுறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், சிம்பிளா ஒரு ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கோம், சரியா? ஹச் டி, இது வந்து என்னது, ஃபர்ஸ்ட் காயின். அடுத்து செகண்ட் காயின்க்கு என்ன பண்றோம், ஹச் டி. அதே மாதிரி இங்கே என்ன பண்றோம், ஹச் டி. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், என் ஆஃப் எஸ் உடனே நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சிடணும். என் ஆஃப் எஸ் என்ன வரும், 2 பவர் n. இங்க எத்தனை காயின் டாஸ் பண்றாங்க, ரெண்டு காயின், அதனால 2 பவர் 2 வரும். அப்ப பாத்தீங்கன்னா 4, என் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 4. அப்ப நம்ம எழுதுறதுல எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், 4 சான்சஸ் இருக்கும். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹச் ஹச், அடுத்து பாருங்க ஹச் டி, அடுத்து பாருங்க டிஹெச், அடுத்து பாருங்க டிடி, சரியா? இப்போ இங்க எக்ஸ் டினோட்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெட்ஸ் அக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், டைரக்டாவே நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேபிள் எழுதிடலாம், சரியா? நம்ம இதுக்கு முன்னாடி சம் பார்த்துட்டு போல அந்த டேபிள் எழுத போறோம் டைரக்டாவே. அப்போ எக்ஸ் டினோட்ஸ், இது வந்து எக்ஸ், இது வந்து என்னது, எக்ஸ் இன்வர்ஸ். அப்ப என்ன என்ன இருக்கலாம் பாத்தீங்களா, எக்ஸோட வேல்யூ எதை பத்தி பேசுறோம், ஹச்ச பத்தி பேசுறோம், சரியா? அப்ப இங்க ஹச்ச பத்தி பேசும்போது இங்க பாருங்க, ரெண்டுல என்ன இருக்கு, டி டி இருக்கு. அப்ப ஹச் வராமலே என்ன பண்ணலாம், ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப ஹச் வராமலே என்ன வரும், 0. அப்புறம் ஒரு ஹச் இருக்கு, அப்புறம் என்ன, ரெண்டு ஹச் இருக்கு. டோட்டல் எத்தனை ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, என் ஆஃப் எஸ் தான் டோட்டல், இந்த வேல்யூ தான் இங்க வரணும், சரியா? அப்போ 4 வரும், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா. அப்ப ஹச்சே வராம இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு, ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரே ஒரு ஹச் வர்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு பாருங்க, 2 சான்சஸ் இருக்கு. அடுத்து ரெண்டு ஹச் வர்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன வந்து, 4 வந்துடும், அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. இதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் சொன்னா முடிச்சிருப்போம். இப்ப ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கு நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ எல்லாமே என்ன இருக்கும்னா, கிரேட்டர் தென் 0 இருக்கணும், அதாவது பாசிட்டிவ் சைடா இருக்கணும். 1 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, சரியா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்ப இங்க நமக்கு இருக்கு எக்ஸோட வேல்யூ பாருங்க, 0, 1, 2. அப்ப ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆயிடுச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, அதாவது பாத்தீங்கன்னா சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், சரியா? சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வரணும், சரியா? இப்ப நம்ம என்ன பண்ணோம், சமேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப வந்து நம்ம ப்ராபபிலிட்டி நம்ம என்ன பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம், சரியா? அந்த ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரணும், 1 வரணும். அப்படி வந்தாதான் அதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் நம்ம சொல்ல முடியும் ஃபர்ஸ்ட். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொல்லியாச்சு, ஏன்னா எல்லா எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு, கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 தான் இருக்கு. ஓகே, இப்ப செகண்ட் சப்டிஷன் நம்ம என்ன பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராபபிலிட்டி நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க போறோம், சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் 0 என்ன அர்த்தம்னா கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி போடுவோம், சரியா? இப்ப என்ன பண்ணும், இந்த ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதோட டோட்டல் வேல்யூ என்ன இருக்கு, 4 இருக்கு, சரியா? அப்ப டோட்டல் வேல்யூ என்ன பண்ணுவோம், எப்பயுமே கீழே டிவைட்ல போடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0னா 0 கிடைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப 4 சான்ஸ்ல 0 கிடைக்கிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கு, ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு, அதான் 1/4. இதான் என்னது, 0க்கான ப்ராபபிலிட்டி. அடுத்து எஃப் ஆஃப் 1, சரியா? கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி வச்சுட்டோம்னா இங்க என்ன வரும், 1 கிடைக்கிறதுக்கு, சரியா? அதாவது ஒரே ஒரு ஹெட் உழுகிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு பாருங்க, 2 சான்ஸ் இருக்கு. எத்தனைல 2 சான்ஸ், 4 சான்ஸ்ல 2 சான்ஸ் வந்து 2 ஹெட் ஒரே ஒரு ஹெட் உழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து எஃப் ஆஃப் 2னா என்ன அர்த்தம், ரெண்டுமே ஹெட்டா இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்கு, 1. அப்போ 1/4. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும், 1 வந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம், செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிடலாம். அப்ப இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க, 1/4.
plus 2 by 4, 1 by 4. அப்ப LCM வந்து 4 னு வெச்சுக்கலாம். இத எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பாருங்க. 1 அப்புறம் 2 அப்புறம் என்ன இருக்கு? 1 இருக்கு. சரியா? அப்ப என்ன வரும்? 4. இத எல்லாத்தையும் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. அப்ப இத எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வந்துருச்சு? 1 வந்துச்சு. அப்ப செகண்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அப்ப என்ன எழுதலாம்? f(x) is a probability என்ன பண்ணிரலாம்? மாஸ் ஃபங்ஷன் அப்படி சொல்லி எழுதிரலாம். லாஸ்டா நம்ம என்ன பண்ண போறோம்னா டேபிள் போறோம். சரியா? டேபிள் போடும்போது x ஓட வேல்யூ, அடுத்து இது வந்து என்னன்னா f(x) ஓட வேல்யூ. சரியா? அப்ப டேபிள் போடும்போது நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ எழுதுங்க. x ஓட வேல்யூ எனக்கு 0, அடுத்து 1, அடுத்து 2. சரியா? இதோட probability மாஸ் ஃபங்ஷன் என்ன பாருங்க, 1/4. சரியா? இத என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணலாம். இங்க டிவைட் பண்ணினா நமக்கு என்ன வரும்? 1/2 னு வரும். அப்ப இங்க என்ன வந்துரும்? 1/2. அடுத்து கீழ என்ன இருக்கு? 1/4. அப்ப இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் டேபிள். சரியா? probability மாஸ் ஃபங்ஷன் வந்து நமக்கு என்ன இருக்கு பாருங்க, நம்பர் ஆஃப் ஹெட் ஹக்கர்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் என்னது ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இது, அதாவது இந்த மாடல்ல நிறைய சம்ஸ் இருக்கு. பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஈஸியா ப்ராக்டிஸ் ஆயிரும். அதனால இந்த சம் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.